வால்மீகியின் பாணியிலே ராமன் சொன்ன பதில்களை எல்லாம் முன்பு பார்த்தோம். கம்ப ராமாயணத்திலே ராமன் சொன்ன பதில்களாக அமைகின்ற பாடல்களின் அளவை காண்போம். புலம்புக்காய் நெடுநாள் பெயராய் என புலம்புற்று புன்வழி போதலுற்றாந்தனை குழம்புக்கு ஆண்ட முறியல் குறிக்கொள்ளி அலம்பன் தாரவனே அரசு என்றலும் உகையினுள்ளே புகுந்த வாளி நீண்ட நாட்கள் வராத காரணத்தினால் சமயம் இன்னும் வரவில்லையே என்று வேதனைப்பட்ட சுக்ரீவன் தானும் குகையினுள்ளே புகுந்து வாளிக்கு என்ன ஆயிற்று என்று பார்க்க வேண்டும் என்று எண்ணிய பொழுது அங்கிருந்த பெரியவர்கள் இத்தனை நாட்களில் உன் தமையனோடு யாரும் சண்டை போட்டதில்லை, ஒருவேளை நீ சென்று உனக்கும் ஏதாவது ஆபத்து வந்துவிடுமானால் நாட்டிற்கு அரசர் இல்லாமல் போகும், குறிக்கோள் நீ இதை மனதில் வைத்துக்கொள் என்று சுக்ரீவனை பார்த்து சொன்னார்கள். சுக்ரீவன் சொன்னான், வானமால என் தம்முனை வைத்தவன் நீங்கள் சொல்வது போல ஒருவேளை வாணி இறந்து விடுவதற்கு காரணமாயிருப்பான் அந்த மாயாவியை தானும் மால அவன் இறந்துபட கிளையும் இற அவன் சுற்றத்தார்கள் எல்லாம் அழிந்துபட தடிந்து போரிலே இறங்கி யானும் மாழ்வேன், ஒருவேளை வெற்றி கொள்வேன், இல்லை என்று சொன்னால் யானும் மாழ்வேன், இருந்து அரசு ஆளுகிறேன், இந்த அரசை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஊனமான உரை நீங்கள் சொன்ன வார்த்தை இருக்கிறதே இது அரச பரம்பரைக்கு குறையை ஏற்படுத்துகின்ற ஒரு வார்த்தை என்று முதியவர்களை கடிந்து கொண்டான். இது ஒரு சரியான முறை, வால்மீகியிலே இல்லாத ஒரு முறை. சுக்ரீவன் நாட்டாசையோடு தான் செய்தான் என்று பலர் சொல்லுகிறார்கள் அல்லவா, அதை மறுக்கிறான் கம்பன். அவன் போரிட விரும்பினான், ஆனால் மற்றவர்கள் அவனை போரிட உள்ளே அனுமதிக்கவில்லை. அடுத்த பாட்டில் அழகா சொன்னான், பற்றி ஆண்ட படைத்தலை வீரரும் முற்று உணர்ந்த முதியரும் முன்பரும் ஏற்றும் நும் அரசு எய்துவயாம் என கொற்ற நன்மொழி கொண்டதற்கோதிதான். வாதி குற்றமே சொல்ல முடியாத அந்த சுக்ரீவன் அவனாகவே அரசை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ எந்த அமைச்சர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு ராஜ்ய பரிபாலனம் செய்தாயோ, எவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு நீ அரசு நடைமுறையை நடத்தினாயோ, நீ பற்றி ஆண்ட படைத்தலை வீரர்கள் உனது மந்திரிகள் உனது படைத்தலைவர்கள் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, முற்று உணர்ந்த முதிய நன்கு எல்லாவற்றையும் கற்று உணர்ந்த வயதிலே பெரியவர்கள், உனக்கு அவர்கள் யோகனை சொன்னவர்கள், அவர்கள் எல்லோருமாக சேர்ந்து சுக்ரீவனை பார்த்து ஏற்றும் நும் அரசு எழுதுவையாம் இந்த அரசை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த பெரியவர்கள் உணர்ந்தவர்கள் உன்னுடைய ஆட்கள் சொன்னதனாலே கொற்ற நன்முடி கொண்டது இந்த அரசை ஏற்றுக்கொண்டான் சுக்ரீவன். அவன் கோதிதான், குற்றமே சொல்ல முடியாதவன். இங்கே வாடி ஏதாவது கேட்டிருக்க வேண்டும், வாயே திறக்கல, கோதிதான் என்று சொன்ன உடனே வாய் மூடிட்டிருக்கான், குற்றமே இல்லாதவன். அந்த குற்றமே இல்லாத சுக்ரீவன் ஒரு நல்ல காரியம் செய்தான், வந்த உன்னை வணங்கி மகிழ்ந்தனன், உகையிலிருந்து நீ மீண்டு வந்து விட்டாய் என்று தெரிந்த உடனே உன் பாதங்களிலே விழுந்து வணங்கி
உனது வருகையினாலே அவன் மகிழ்ச்சி அடைந்தான். சில வார்த்தைகளை சொன்னான். எதை? எங்கள் இனத்தவர் ஆற்றலின் தந்தது உன் அரசு. அப்பா, வேற யாரும் இல்லாததுனால இந்த அறவை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். வேறு வழி இல்லாமல் நான் இந்த அரசை ஏற்றுக்கொண்டேன் என்று பணிவோடு காலிலே விழுந்து வணங்கி சுக்ரீவன் சொன்னான். வாழி என்ன பண்ணிருக்கணும்? அவன் சொன்னது கேட்டிருக்கணும். கேட்கிற கொல்லலுற்றனை உம்பியை கோதவர்க்கு இல்லை என்பது உணர்ந்தும் இரங்கலை, அவன் மேலில் குற்றம் இல்லை என்று நன்கு உணர்ந்தும் அவனை கொன்றுவிட வேண்டும் என்று நீ துடித்தாய். அவன் காலிலே விழுந்து அல்லல் செய்யல் உனக்கு அபயம் பிழை பொல்லல் என்பதாகும். காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறான், ஐயோ என்னை அடிக்காது, உன்னை நான் சரணாகதி பண்ணியிருக்கிறேன், அடக்கிற புகுந்திருக்கிறேன், தெரிந்தோ தெரியாமலோ பிழை செய்திருந்தால் அந்த பிழையை மன்னித்து விடு என்று காலிலே விழுந்து சரணாகதி பண்ணி உன்னை பிரார்த்தித்தான். என்னவும் அவ்வளோ தூரம் அவன் சரணாகதி பண்ணியும் பொருளலை அவன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, பொங்கினாய், கோபப்பட்டாய். இது இரண்டாவது தவறு. அவனாகவே அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று உணர்ந்தும் கோபித்துக் கொண்டாய். உன் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்ட பிறகும் கோபித்துக் கொண்டாய். இந்த இரண்டிற்கும் மேலாக மற்றொரு காரியம் நீ செய்திருக்கிறாய். ஊற்றம் ஊற்று உடையான் உனக்கு ஆரமர் தோற்றும். பா, உன்னோடு போர் செய்வதற்கு யாருக்கு தைரியம் வரும்? உன்னை எதிர்த்து யாரும் போரிட முடியாது. எனவே நான் உன்னோடு போரிட விரும்பவில்லை என்று தொழுது உன்னை சேவித்து உயர் கையாரை ரெண்டு கையை மேல தூக்கிட்டான். அன்றைக்கு ஆரம்பித்ததுதான் மிலிட்டரியில ரெண்டு கையை தூக்கிட்டு சுடக்கூடாதுங்கிறது. ரெண்டு கையை மேல தூக்கிட்டான். கூற்றம் உன்ன கொடுப்பேன், அதெல்லாம் இல்லை, உன்னை கொன்னு விட்டு அது காரியம் பண்றேன் என்று எண்ணினாய். வாலி, நீ தவறாக எண்ணி இருக்கிறாய். நாற்றுகைக்கும் புறத்தையும் நன்னினான். நாலு திசைகள் ஓடினான், அந்த நாடு முழுவதும் ஓடினான், நாட்டுக்கு வெளியிலேயும் ஓடினான். பயந்தான், காலிலே விழுந்தான், பொறுத்துக்கொள் என்று கேட்டான், இருப்பினும் அடித்தாய், அடித்தாங்க முடியாமல் அவன் ஓடினான். நீ என்ன செய்திருக்க வேண்டும்? அவன் ஓடியதை அப்படியே விட்டிருக்க வேண்டும். அன்னதன்மை அறிந்தும் பயந்து ஓடுகிறான் என்று தெரிந்தும் அருளலை தம்பி என்று பார்க்காமல் அவனிடத்திலே நீ கருணை காட்டவில்லை. பின்னவன் இவன் என்பதும் பயனலை. உன் தம்பி என்ற உறவு கூட உனக்கு இல்லை, அவனை பகைவனாகவே கருதிருக்கிறாய். வன்னிதான் இது சாப வரம்புடை பொன்மலைக்கு மதங்கள் கொடுத்த சாபத்தினாலே நீ செல்ல முடியாத ரிஷ்யமுக பர்வதம் இருக்கிறதே அந்த மலைக்கு அவன் நன்னினான். சுக்ரீவன் போய் சேர்ந்தான். எனவே நீ போக முடியவில்லை, அவனை அடிக்க முடியவில்லை. அவனாகவே ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு சென்றிருக்கிறான். அங்கேயாவது நிறுத்தியிருக்க வேண்டும். என்ன செய்தாய் நீ? எப்படியாவது சுக்ரீவனை வெளியிலே கொண்டு வந்து அவனை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தாய். சுக்ரீவனுக்கு அவனது மனைவியிடத்திலே ஆசை அதிகம். எனவே அவன் மனைவியை அபகரித்து வந்து விட்டால் சுக்ரீவன் வருவான், அவனை அடித்துக் கொண்டு விடலாம் என்று உரிமை என்ற பெயரை உடைய சுக்ரீவனுடைய மனைவியை நீ அபகரித்துக் கொண்டு வந்தாய். அது மிகப்பெரிய தவறு. என்னை பார்த்து இரக்கம் எங்கு உகுத்தாய், கருணை எங்கே போயிற்று என்றெல்லாம் கேள்வி கேட்ட அது இப்ப சொல்றேன் கேளு. ஈரம் ஆவதும் மனசுல கருணையும் சொல்லாது. இல் திறப்பு ஆவதும் உயர்ந்த குடியிலே பிறந்தவனுக்கு அழகு,
வீரமாவதும் வீரத்துக்கு எடுத்துக்காட்டு, கல்வியின் மெய்நெறி வாரமாவதும் கற்ற கல்வியின் நல்ல பலனாவது. இதையெல்லாம் என்ன தெரியுமாப்பா? மற்ற ஒருவன் புனர் தாரம் ஆவதை தாங்கும் தருக்கரோ. மாற்றாம் மனைவிக்கு ஒரு ஆபத்தும் வராமல் அவளை தாங்குகின்றவை அந்த ஆற்றல் தான் ஈரம், அந்த ஆற்றல் தான் உயர்குடி பிறப்பு, அந்த ஆற்றல் தான் வீரம், அந்த ஆற்றல் தான் கல்வியின் பயன். ஆகவே இந்த மூன்றையும் நீ மறந்திருக்கிறாய், உன் தம்பியின் மனைவியை அபகரித்திருக்கிறாய். இதற்கு என்ன காரணம் தெரியுமா? மரம் பிறம்பது உனக்கு வலிமை இருக்கிறது என்பதனாலே, யாரையும் அடிக்க முடியும் என்ற நம்பிக்கையினாலே. வலியம் ஏனா நான் வலிமை மிக்கவன் என்ற ஆரம்பத்தினாலே மனம் புறம் திறம்பல் இயல்பாகவே இருக்கின்ற நல்ல மனமானது மாறுபடுவது. எளியவர் பொங்குதல், நம்மை விட எளியவரிடத்திலே கோபம் கொள்ளுதல், அறம் திறம்பல், முறையற்ற செயலை செய்யல், அருங்குடி மங்கையர் திறம் திறம்பல், நல்ல குற பெண்களின் கற்பை பரிகரித்தல், இவை தெளிவுடையவர்க்கு அழகல்ல. நீ இத்தனையும் செய்திருக்கிறாய், மிகப்பெரிய தர்மம் அது. ராமாயணத்துல மூன்று நாடுகள், மூன்று அரசர்கள் இந்த வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகிறார் வால்மீகியும் கம்பரும். கோசலத்திலே ஒரு அரசன் தயரவன், சிக்கிந்தையிலே ஒரு அரசன் வாலி, இலங்கையிலே ஒரு அரசன் ராவணன். தயரவின் முடிவுக்கு என்ன காரணம், வாலியின் முடிவிற்கு என்ன காரணம்? தயரதன் விழுந்துபட்டதற்கு அளவுக்கு அதிகமான பாபம் காரணம், வாலியின் வீழ்ச்சிக்கு காரணம் ஒரு மனிதன் உயர்வுக்கு தன்னம்பிக்கை அவசியம். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் சோ மச் எசென்ஷியல். ஆனா டூ மச் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா அது கவிழ்த்திடும். அதற்கு சான்று வாலி. ராவணனை பொறுத்தவரையில் தப்பு பண்ணக்கூடாது, பண்ண பிற்பாடு யார் சொன்னாலும் கேட்காம அந்த தப்பையே அப்படியே பண்ணிட்டு இருக்க அடாவடித்தனம். யார் யாரோ அறிவுரை சொன்னா கேட்கல. ஆகவே தான் கொண்ட கருத்தை மாற்றிக்கொள்ளாமல் எத்தனை பேர் அறிவுரை கூறியும் பிடிவாதமாக என்னையே நோக்கி நெடும்பகையை தேடிக்கொண்டேன் என்ற ஆணவம், இந்த மூன்றும் மனித சமுதாயத்திற்கு அழிவை தரும் என்ற உண்மையை புரிய வைக்க வேண்டும். அதைத்தான் கம்பன் சொல்லுகிறான், நீ மரம் திறம்பல், எனக்கு ஆற்றல் இருக்கிறது என்று தர்மத்தை மீறுகிறாய், புறம் திறம்பல் மனம் மாறியிருக்கிறாய், இளையவனான சுக்ரீவனை கோபித்துக் கொண்டிருக்கிறாய், அவன் மனைவியை விரும்பியிருக்கிறாய், அறிவுடையவர்கள் இந்த செயலை செய்ய மாட்டார்கள், நீ செய்திருக்கிறாய், எனவே நீ தண்டிக்கப்பட வேண்டியவன். நாங்கள் எல்லாம் விலங்கு, எங்களுக்கு உங்களுடைய சட்டங்கள் பொருந்தாது அப்படின்னா வாலி. யார் மிருகம் யார் மனிதன் நான் விளக்கம் சொல்றேன் கேளு. தர்மம் இன்னது எனும் தகைத்தன்மையும் இருமையும் தெரிந்து என்னலை. உனக்கு நன்னா தர்மத்தை பத்தி தெரியும். என்ன கேள்வி கேட்க, எத்தனை தர்மங்கள் வச்சு கேள்வி கேட்ட, மனநெறி கூறிட்டுண்டா, எத்தனை தர்மங்கள், அத்தனை தர்மங்களையும் நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டு தர்மத்தை மீறி இருக்கிறாய். தெரிந்து என்னலை, தெரியாம பண்ண பரவாயில்ல, இது தப்புன்னு தெரிஞ்சு தர்மம் இல்லைன்னு தெரிஞ்சு பண்ணிருக்க எண்ணினால் அப்படி தர்மத்தை எங்கிட்டு கேள்வி கேட்டாப்பா? கொஞ்சம் சிந்திச்சு பாரு. அருமை உம்பி தன் ஆறுயிர் தேவியை பெருமை நீங்கினை, உன அருமை தம்பி
சுக்ரீவனுடைய மனைவியை, அவள் பெருமையை குறைப்பதாக அவளை அபகரித்தாயே, எய்த பெருமையோ என்றாப்பா? கேள்வி கேட்கிற தகுதி உனக்கு இருக்கா? தப்பு பண்ணிட்டு தெரிஞ்சே பண்ணிட்டு தண்டிக்கப்பட்ட பிறகு எடுத்து கேள்வி கேட்கிறீங்க, நியாயமா அப்படின்னு கேட்டான். அவன் அடுத்து சொல்றான், ராமா நாங்கெல்லாம் குரங்கு, எங்களுக்கு கல்யாணம் கிடையாது, வழிமுறையெல்லாம் கிடையாது, எங்களுக்கு போய் மனித சட்டத்தை கொண்டு வரையே, இது என்ன நியாயம்னு கேட்டான். மனமும் இல்லை, மறைநிதி வந்தன குணமும் இல்லை, குலமுதற்கு ஒத்தன உணர்வு சென்று மனம் போன போக்கு போயிட்டு இருப்போம், அதுதான் எங்க பழப்பு, அதுதான் நாங்க, அதுதான் நாங்க விலங்கு. ஒழுக்கலால் நினவும் நெய்யும் இணங்கிய நேமியா, அப்பா உங்களுக்கு இருக்கிற தர்மம் இருக்க அதை கொண்டு வந்து விலங்காகி என் மீது திணிக்காதே அப்படின்னு வாலி கேட்டான். வாலி, எனக்கு ஒரு பெரிய உண்மை தெரியணும், நீ மனிதனா மிருகமா? மனிதன் அல்லது மிருகம் என்பது சரீரத்தை வச்சு சொல்றது அல்ல, பொறியின் ஆக்கை ஏதோ சரீரத்தை வச்சா சொல்றோம் கிடையாது, புலன் நோக்கிய அறிவின் மேலதன்றோ. ஐந்து புலன்கள் கொடுத்திருக்கானே, அவற்றின் வழியாக பெறுகின்ற அறிவு, அந்த அறிவை வைத்துக் கொண்டுதான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லுகிறோம். அறத்து ஆறுதான் நெறியும் நீர்மையும் நேரிது உணர்ந்த நீ, ஆறுனா வழி, தர்மத்தின் வழி அதை நன்கு உணர்ந்தவன் நீ, நீர்மை என்ற குணத்தை உணர்ந்தவன் நீ, என்னை கேட்கும் பொழுது அவைகளை எல்லாம் வைத்து கேள்வி கேட்கிறாய், இவைகளையெல்லாம் நீ மீறி இருக்கிறாயே, தர்மங்களை மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்கு மாத்திரம் வைத்துக் கொண்டு இல்லை இல்லை எனக்கு பொருந்தாது என்று சொல்லுவது எத்தனை நியாயம்! அது மட்டுமல்ல, யார் மிருகம் யார் மனிதன் சொல்லுகிறேன் கேள். ஒரு முதலை காலை பிடித்துக் கொண்டு விட்ட பிறகு ஆதி மூலமே என்று அழைத்து தன்னை காப்பாற்றுவதற்கு பகவான் இருக்கிறான் என்று குரல் கொடுத்த இந்த யானையை நாம் மிருகம் என்றா சொல்லுகிறோம், கஜேந்திரன் என்று உயர்த்தி அல்லவா சொல்லுகிறோம்? பெரியவர்கள் காலையிலே எழுந்தவுடனே கஜேந்திர மோட்சத்தை அல்லவா நினைக்கிறார்கள், மற்ற யானை போல் அது யானையா? ஆண்டவர் சொன்னது போல ரெண்டு யானையை காட்டுவார், வல்ல ஆனை நல்ல ஆனை, வலிமை புரிந்த ஒரு ஆனை, குவலையா பீடம் என்று ஒரு யானை, எம்பெருமானையே அழிக்க வேண்டும் என்று முயன்றதல்ல, அதுவும் யானை தான், எம்பெருமான் தான் ரக்ஷகன் என்று காப்பாற்ற சொல்லியதே அதுவும் யானை தான். இரண்டு மிருகமா? குணத்தினாலே மாறுபட்டு இருக்கிறது இல்லையா? அந்த யானை இருக்கிறது கஜேந்திரன் வீடு பெற்று மோட்சத்திற்கு போனால் எல்லா யானையுமா போச்சு? ஒரு யானை தான் போச்சு. ஆகையினாலே மோட்சத்திற்கு போன அந்த யானையை மற்ற காட்டு யானைகளோடு ஒப்பிடக்கூடாது. காட்டு யானைகள் மிருகங்கள், ஆனால் மோட்சமடைந்த கஜேந்திரன் மிருகம் அல்ல. சிந்தை நல்லறத்தின் வழி சேரலாம், மனம் தர்மத்தின் வழியிலே சென்ற ஒரே ஒரு காரணத்தினால் சீதை பைந்தோடி திருவின் பதிவு ஆற்றுவான், சீதையினுடைய துயரத்தை தீர்க்க வேண்டும் என்று எண்ணி ராவணனோடு போரிட்ட வெண் தொழில் துறை போரிட்டு வீடு பெற்று எய்திய மோட்சமடைந்தானே ஜட்டாயு. எந்தையும் எருவைக்கு அரசல்லனோ, அவனும் கழுகு அரசன்தானே, ஜட்டாயுவை கழுகு என்று யாரும் சொல்வதில்லையே, பெரிய உடையார் என்றளவா போற்றுகிறோம். காரணம் என்ன? அவன் பறவை என்பதனால் அல்ல, காப்பாற்றுவது அதுதான் சிறந்தது என்று எண்ணி பிராட்டியை காப்பாற்ற தன் உயிரை கொடுத்திருக்கிறான்.
எனவே வாலி எது மிருகம், யார் மனிதன், புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன், நன்று தீது என்று இயல் தெரி நல்லறிவு இன்றி வாழ்வதன்றோ விளங்கின் இயல். மனுஷனா இருந்தாலும் இது நல்லது இது கெட்டது, இதை செய்யலாம் இது செய்யக்கூடாது என்று அறிவு பூர்வமாக சிந்திக்கும் ஆற்றல் இருந்தால்தான் மனிதன். அப்படி அறிவுபூர்வமாக சிந்திக்கும் ஆற்றல் இல்லை என்று சொன்னால் மனித வடிவிலே நடமாடுகின்ற மிருகம். எனவே மிருகம் என்பது உருவத்தால் அல்ல, அறம் தெரிந்து அறத்தை மீறுவதனாலே. அது மட்டுமல்ல, நின்ற நன்னெறி நீ அறியா நெறி ஒன்றுமின்மை, உனக்கு தெரியாத தர்மமே இல்லை, எல்லா தர்மமும் தெரிஞ்சிருக்கும் உனக்கு. இந்த தர்மம் எல்லாம் என்ன கேள்வி கேட்கறதுக்கு மாத்திரம் பயன்படுத்திருக்கேன். இந்த தர்மத்தை எல்லாம் நீ சிந்திச்சு பார்த்துருந்தியானா, உனது செயல்கள் எப்படி அறத்தை மீறிய செயல்கள் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நின்ற நன்னெறி நீ அறியா நெறி ஒன்றும் இன்மை, நான் சொல்லல உன் வாய்மை உணர்ச்சுமாள், உன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் தெளிவுபடுத்தி இருக்கின்றன. எனவே வாலி நீ மிருகம் அல்ல, நீ விலங்கு அல்ல. தக்க என்ன தகாதன என்ன என்று ஒக்க ஒன்றாயின் மனுஷனா இருந்தா இது நல்லது இது நல்லதல்ல, இதை செய்யலாம் இது செய்யக்கூடாது என்று ஆய்ந்து உணர்ந்து செயல்பட வேண்டும். எண்ணி துணிய கருமம், புரிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன இருமை வகை தெரிந்து வெள்ளி தெரியும் நன்மை தீமை இவைகளை எல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். செய்ய வேண்டியவைகளை செய்யணும். நம்ம சொல்லுவோம் ஏதோ சந்தியாந்தனம் பண்ணிச்சு பிரார்த்திக்கிறோம், அப்பா எதை நான் எதை பண்ணக்கூடாதோ அக்காரன பண்ணக்கூடாத பண்ணிட்டு இருக்க, கரணம் பண்ண வேண்டியத பண்ணாம இருக்க, இதெல்லாம் தப்பு. செய்ய வேண்டியவைகளை செய்ய வேண்டும், செய்யக்கூடாதவைகளை தவிர்க்க வேண்டும். செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருப்பதும் தவறு, செய்யக்கூடாதவைகளை செய்வதும் தவறு. எனவே இந்த சிந்தனை உள்ளவன் தான் மனிதன். மனிதனாயிருந்து இந்த சிந்தனை இல்லை என்று சொன்னால் அவன் மிருகமே. அதே சமயத்தில் மனுவின் நெறியை நன்கு உணர்ந்து அதன் வழி ஆட்சி நடத்துகின்ற உன்னை போன்ற ஒருவனை நீ வேண்டுமானால் குரங்கு என்று சொல்லிக் கொள்ளலாம், குரங்காக நான் மதிக்க தயாராக இல்லை. நீ பக்தன், சிவபக்தன், பரமேஸ்வரனிடத்திலே பக்தி உள்ளவன், வேலையும் வேலையும் சந்தியாவதனம் பண்ணவன், கடலிலேயே போய் அத்தியமித்தவன். எனவே நீ தர்மம் தெரிந்தவன், தர்மம் தெரிந்தவன் தவறு செய்யக்கூடாது. இணையதாதலின் இவைகள் எல்லாம் காரணம். எக்குலத்து யாவர்க்கும் எந்த குலத்திலே பிறந்த யாராயிருந்தாலும் வினையினால் வரும் மேன்மையும் கீழ்மையும். ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லப்படுவது பிறப்பினால் அல்ல, ஜன்மனா ஜாயதே சூத்ரஹா, பிறப்பினால் எல்லாரும் ஒருவன் தான். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஆவது அவனவன் செய்கின்ற செயல்களினால். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையால் ஒருவன் பெருமைக்கும் சிறுமைக்கும் அவன் காரணம். காரணம் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள். எந்த ஜாதியிலே பிறந்தவனாக இருந்தாலும் எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும்
அந்த குடியிலே கற்றோரை நல்ல நூல்களை கற்று உணர்ந்து தெரிந்து நடக்கின்றவர்களை என்று சொல்லுவார்கள். உயர்ந்த ஜாதியிலே பிறந்திருந்தும் கற்க வேண்டியவைகளை கற்காமல் கற்ற வழி நிற்காமல் இருப்பாரால் அவனை உயர்ந்தவன் என்று சொல்வதில்லை. எனவே வினையினால் வரும் மேன்மையும் கீழ்மையும் அணைய தன்மை அறிந்தும் எல்லாம் என்ன தெரியும் உனக்கு, அழித்தனை தர்மத்தை அழித்திருக்கிறாய். மனையின் மாட்சி ஒரு நல்ல இல்லறத்தை கெடுத்திருக்கிறாய். எனவே நீ செய்தது குற்றம்தான் என்று எம்பெருமான் ராமன் சொன்னான். வாலி மேலும் கேட்கலுற்றான். என்ன கேட்டான் என்பதை பிறகு பார்ப்போம்.